இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த 10 நாள் ஜெப நேரத்துல உங்கள் 5வது நாள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்மளோட தியானத்துக்கான தலைப்பு இயேசுவை போல ஜெபித்தல். இன்னைக்கு தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் இன்னைக்கு 5வது நாளை படிக்க போற ஆண்டவரே, நீங்க தான் எங்க கூட இருக்கணும். எங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இதை பாக்குற கேட்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. யேசுவாம் ஜெபிக்கிறோம். ஜீவனம் நடக்குது. இன்னைக்கான மைய வசனம் மத்தேயு 6:9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இயேசுவோட சீஷர்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இயேசு பிதா கிட்ட பேசின மாதிரியே அவங்க சீஷர்களும் பேச ஆசைப்பட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டார். இயேசு எப்படி ஜெபம் பண்ணணும்னு சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்பொழுதுமே நம்ம கைகளை நல்லா கூப்பி வைப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் கூட பேசுறோம்னு நினைக்கும் போது அவரு எவ்வளவு சந்தோஷமா அதை ஏத்துக்குவாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நமக்கே ஒரு பெரிய ஹக் கூட கொடுத்துக்கலாம். ஆண்டவர் நம்மளை கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்து வரவே இருக்கிறாரு. நம்ம எப்படி நம்ம அப்பா கிட்ட உட்கார்ந்து பேசுவோம், அவர் மடியில உட்கார்ந்து அவர் சொல்றத கேட்போம். இதே மாதிரிதான் பரலோகத்துல இருக்கிற பரமபிதாவும் நம்ம அவரு கூட பேசுற நேரம் ரொம்ப பிடிச்ச நேரம். இயேசு நம்ம எல்லாரும் பரலோகத்துல இருக்கிற ஆசீர்வாதங்களை ருசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுல ஆண்டவரோட ஞானம், அவருடைய அன்பு, அவரோட சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய கிருபை, இது எல்லாமே பரலோகத்துல இருக்கிற மாதிரியே இந்த பூமியிலையும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் கூட அந்த பரலோக ராஜ்யத்துல நித்தியமா வாழ போறோம்னு நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இயேசு அண்ணனுக்கு தேவையான சாப்பாடுக்காகவும் ஜெபம் பண்ணினாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் நம்மள மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் போடல. இயேசு அவரோட ஜெபத்துல மத்தவங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நம்மளோட பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவங்களையும் மன்னிச்சாதான் அவரு நம்மளோட பாவங்களையும் மன்னிப்பாரு. ஒருத்தர் மன்னிக்கும் போது நம்மளோட அன்பை அவங்களுக்கு பகிர்ந்துக்குவோம். கடைசியா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நல்ல தேர்வுகளை செய்யணும் அப்படின்னு, நம்ம தவறான முடிவுகளை எடுக்கும் போது நம்மளை மீட்டு அன்பான சமாதான நிறைஞ்ச வாழ்க்கைய தரதுக்கும் அவரு ஜெபம் பண்ணாரு. பரலோகத்துல இருக்கிற பரமபிதாக்கு நம்ம எல்லாரும் மனுஷங்கன்னு தெரியும். நம்ம தப்பு செய்வோம் அப்படிங்கறதும் அவருக்கு தெரியும். ஆனா அவரு நம்மளை ரொம்ப நேசிக்கிறதுனால அவர் எந்த நேரமும் நம்மளுக்கு உதவி செய்ய தயாரா இருக்காரு. என்ன ஒரு அழகான ஜெபம்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. உங்க அப்பா கிட்ட எப்படி நீங்க தைரியமா மனச திறந்து பேசுவீங்களோ அதே மாதிரி அந்த பரமபிதா கிட்டயும் நம்ம மனசு தெரிந்து தைரியமா பேசலாம். நம்மளோட ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் எப்பவும் காத்திருக்காரு. நம்ம பேசுறதுக்காக காத்துட்டு இருக்க ஆண்டவருக்கு நீங்க தவறாம ஒவ்வொரு நாளும் பேசுவீங்களா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஜெபம் அப்படிங்கிற இந்த அற்புதமான பரிசுக்காக நன்றி. எந்த நேரமா இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட பேசலாம்ங்கிற இந்த தந்த நேரத்துக்காக நன்றி. நிறைய நேரம் நீங்க சொல்றத நாங்க சரியா கேக்குறது இல்ல. ஒவ்வொரு தடவை நாங்க ஜெபம் பண்ணும்போது நாங்க சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்றதோட இல்லாம நீங்க சொல்றதையும் நாங்க கேட்க உதவி செய்யுங்க. எந்த இடமா இருந்தாலும் எந்த நேரமா இருந்தாலும் கேட்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆண்டவருக்கு நாங்க நன்றி சொல்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்க தவறாம உங்ககிட்ட பேசுறதுக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க. இத பாக்குற கேக்குற எல்லாத்தையும் ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனோடு பரமபிதாவே.